திரு கராத்திய தியாகராஜன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகள் இவை. 52வது பேரால வாய்ஸ் அடக்கிறதுக்கு, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நேற்று கைது பண்ணதுனால வந்து மிகப்பெரிய ஒரு சிம்பதி கிரியேட் ஆயிருக்கு. ஒரு மிகப்பெரிய டாலஸ்ட் லீடரா வந்திருக்கு. அடுத்தது ஏஐசிசி எலெக்ஷன் வரப்போகுது விரைவில் வந்து அன்னைக்கு சோனியா காந்தி டெம்பரரியா இருந்து அந்த எலெக்ஷன் வந்து தலைவர் சிதம்பரம் அந்த ஏஐசிசி பிரசிடென்ட்டுக்கு போட்டிட்டாருன்னா தலைவர் சிதம்பரம் கட்டாயம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராகிறதுக்கு கட்டாயம் வருவார் என்ற இந்த நாட்டில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு தொண்டர்கள் கட்டாயம் அவருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் நேற்று ஏஐசிசியில் கூட வேற எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு பிரஸ் மீட் பண்ணா தெரியும் அவங்களுக்கு இது வந்து ஒரு தப்பான வழக்குகள்னால போறங்க கட்டாயம் வந்து ஏற்கனவே கார்த்திக் சிதம்பரம் ஒரு பெயில வந்து கிளீனா சொல்லிட்டாங்களே ஜட்ஜு இந்த வழக்கு வந்து தவறான வழக்குன்னு சொல்லிட்டாங்களே. நீங்க வேணா பாருங்க அந்த பெயில் பெட்டிஷன்ல வந்து அந்த கொடுத்த ஆர்டர்ல 52வது பேரால வந்து தெளிவா வந்து சொல்லிருக்கு இந்த வழக்கு தப்புன்னு சொல்லிதான் வந்து பெயிலே கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பெயில் மறுக்கப்பட்டது தான் பெயில் மறுக்கப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து நம்பர் பண்ணல நாளைக்கு ஹியரிங் வருது. பெயில் மறுக்கப்படவே இல்லை. கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பாஜகவினுடைய பேசிச நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சியினர் முறியடித்து காட்டுவார்கள். இல்ல பல பல வங்கிகளிலே மோசடி செய்த பலரை கண்டுபிடிக்க முடியாத கையாளாக அரசு சிதம்பரம் அவர்களை இரவோடு இரவாக கைது செய்து அவர்களுடைய பழிவாங்கும் போக்கை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் செய்த கூட்டு சதியின் காரணமாக ப சிதம்பரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ப சிதம்பரம் இந்த வழக்கை நீதிமன்றத்திலே சந்தித்து முறியடித்து காட்டுவார்.